हेलो फ्रेंड्स, वेलकम टू सिचुएशन फूड्स एंड व्लॉग्स। இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய போறோனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பட்டர் சிக்கன் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் மேட்சா இருக்கும். நம்ம வந்து ரெஸ்டாரன்ட் போய் தான் வந்து இந்த டிஷ் சாப்பிடணும் அப்படினு கிடையாது. அந்த ரெஸ்டாரன்ட்ல செய்யற டேஸ்டையே நம்ம வீட்ல பக்கவா செய்யலாங்க. நீங்க இத நீங்க ஒரு தடவை வந்து உங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு செஞ்சு கொடுக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் இன்னைக்கு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துர்க்கேன். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி நீங்க செய்றீங்கன்னா போன்லெஸ் சிக்கனா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா இதுல கொஞ்சம் கலந்து தான் இருக்கு. நான் வந்து 1/4 கிலோ சிக்கன் எடுத்துர்க்கேன். இப்போ வந்து இந்த சிக்கனை வந்து நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும். இதுக்கு வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கறேன். இது சேக்கறதுக்கு முன்னாடி தண்ணிலாம் நல்லா இல்லாத அளவுக்கு நல்லா வடிச்சு எடுத்துருங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் வந்து ஏற்கனவே நான் நல்லா போட்டு வாஷ் பண்ணி தான் வச்சிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா chili powder. நீங்க காஷ்மீரி chili இருந்தாலும் வந்து சேர்த்துக்கலாம். ஆனா எனக்கு வந்து இந்த chili powder நல்ல கலரா இருக்கும். இது வீட்லயே பிரப்பர் பண்ணது. அதனால நான் வந்து இந்த chili powder சேர்த்துக்கறேன். நீங்க வந்து காஷ்மீரி chili இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இல்ல நம்ம வீட்ல இருக்க நார்மலான chili powder இருந்தாலே போதும். கலர்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இப்போ இதல கொஞ்சமா வந்து lemon juice. ஏன் நம்ம இதெல்லாம் சேக்கறோம்னு பாத்தீங்கன்னா கறி வந்து நல்ல சாஃப்ட்டா இருக்கும். அதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது நம்ம போட்டா அப்படினா நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு கலரி ஒரு அரை மணி நேரம் வந்து அப்படியே ஊற போட்டுறலாம். இது வந்து chicken கூட நல்லா வந்து கலந்தாதான் நல்லா இருக்கும். இது கூட இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கறேன். ஏனா உப்பு காரம் இதெல்லாம் வந்து நல்லா இது கூட அப்சர்வ் ஆகி நல்லா ஊறிட்டு இருக்கும். இதை எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நல்லா mix பண்ணியாச்சு. இத அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம், மூடி வைக்க போறோம். ஒரு 1/2 hour வந்து இது நல்லா ஊறட்டும். அதுக்கு அப்புறமா இத நம்ம பட்டர்ல போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இது நல்லா ஊறிட்டு இருக்க டைம்ல நான் வந்து பாத்தீங்கன்னா நாலு பெரிய வெங்காயம், நாலு மீடியம் சைஸ் தக்காளி. நம்ம வீட்ல வந்து இது வந்து இவ்வளவுதான் அளவு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம வீட்ல இருக்க மெம்பர்ஸை பொறுத்து தான் நம்ம வீட்ல வந்து எந்த டிஷ் பண்ணாலுமே பண்ணுவோம் இல்லைங்களா. இப்ப நம்ம வந்து எங்க வீட்ல வந்து 4 பேர் சாப்பிடுறது, 6 பேர் சாப்பிடுறது அப்படி திட்டம் பண்ணி தான் வந்து நான் எப்பயுமே இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நான் கட் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் வந்து செய்கிறேன். இப்போ அதனால தான் வந்து 4 வந்து நல்லா பெரிய வெங்காயமும் 4 மீடியம் சைஸ் தக்காளியும் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த சாஸ் வந்து இதை நம்ம வதக்கிட்டு அரைக்க போகிறோம். அந்த சாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா உங்களுக்கு கிடைக்கும். குழம்போட குவான்டிட்டி கொஞ்சம் நிறையா கிடைக்கும். அப்போ வந்து எல்லாருக்குமே யாருக்கும் வந்து இல்லைன்றது இல்லாமல் எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால எப்பயுமே நம்ம சமைக்கிறப்ப நம்ம வீட்டில் எத்தனை நபர் சாப்பிட போகிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து இல்லைன்றது இல்லாமல் மீந்தா கூட பரவாயில்ல. ஆனால் யாருக்குமே வந்து சாப்பாடு வந்து இல்லை எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்லவே கூடாது. அந்த மாதிரி வந்து நம்ம இல்லத்தரசிகள் வந்து சமைக்க ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். அதனால தான் இந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து பேனில் போட்டு ஒன்று ஒன்றா வேக வச்சு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80% அளவுக்கு வந்து இது வந்து பட்டரில் வேகணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த சாஸில் நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி அதில் சேர்க்குறோம் இல்லைங்களா, அதில் வேகணும். இப்போ நம்ம இதை வந்து பட்டரில் வேக வச்சிடலாம். பேன் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நான் இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து பட்டர் தான் ஹைலைட்டு. நீங்கள் வேறு எதுவும் வந்து போடக்கூடாது. பட்டரில் செய்கிறதுனால தான் இது பேர் பட்டர் சிக்கன். எல்லா இடத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம இதை மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சிக்கனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. சிக்கன் வந்து நல்லா இந்த பட்டரில் வேகணும். எதுவும் தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த சிக்கனில் உள்ள இந்த தண்ணி வந்து வெளியாகி அதிலே வந்து வேகும். இந்த பட்டரில் வந்து சிக்கன் வேகிறதுனால
வாசனையா நல்லா சூப்பரா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வேக வச்சிரலாம். பாத்தீங்கன்னா தெரியும் சிக்கன்ல உள்ள தண்ணி எல்லாம் வெளியாகுது பாருங்க. இந்த சிக்கன்ல வெளியாகிற தண்ணியிலே வந்து இந்த சிக்கன் நல்லா வெந்துரும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் சிக்கன் வந்து வேக ஆரம்பிக்கிறது. சிக்கன்ல உள்ள தண்ணி எல்லாம் வெளியாகி மறுபடியும் வந்து ட்ரை ஆக ஆரம்பிக்குது. அப்பதான் வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். கறி வந்து நல்லா வெந்தாதான் இந்த பட்டர் சிக்கன் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். கறி வந்து வேகலைன்னா நம்ம அதுல கொஞ்ச நேரம் தான் போடுவோம், அந்த சாஸ்ல வந்து கொஞ்ச நேரம் தான் போடுவோம். அதனால இந்த பக்குவத்துல நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துடணும். ஒரு 80% 90% வெந்தாலும் தப்பு கிடையாது. பாருங்க தண்ணிலாம் வந்து நல்லா இழுத்துருச்சு, கறியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கறி எல்லாத்தையுமே வந்து எடுத்துடலாம். ரொம்ப வந்து அடி பிடிச்சி தீர அளவுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த எல்லா கறியும் எடுத்துடலாம். இப்போ கறி எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டோம். இப்போ இந்த வானலில் உள்ள இதை வந்து வீணாக்கிடக்கூடாது. இதிலே வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் அந்த பட்டர் எல்லாம் வந்து இருக்கு பாருங்கள். கறியில் வந்து பட்டரில் வெந்து அந்த பட்டர்லாம் அடியில் தங்கிறது இருக்கு. இதுதான் இதுக்கு ருசி. இப்போ நம்ம வந்து இதில் 5 பெரிய வெங்காயம், 4 சின்ன சைஸ் தக்காளி வச்சுருந்தோம் இல்லையா, கட் பண்ணி அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நம்ம அரைக்கிறதுக்காக தான், அதனால் நீங்கள் வந்து நல்லா பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா இந்த வானலில் வந்து ஒரு மசாலா கூட வீணாக்க வேணாம், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது கூட பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன சேர்த்துக்கலாம்னா, ஏற்கனவே நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் வந்து அதில் சேர்த்துருக்கோம் கறியில். இதில் வந்து 1.5 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதோட இதுக்கு வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்காக முந்திரி 10-15 முந்திரி போட்டுக்கலாம். ஏன்னா இதுதான் இதுக்கு வந்து திக்னஸ் கொடுக்கறது. தேங்காய்லாம் நம்ம அரைக்க போகிறது கிடையாது. இப்போ இது எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வேகணும், தக்காளி வந்து நல்லா வெந்து வரணும். பச்சையாக வாட் அந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து அப்படியே நம்ம சும்மா லைட்டாக வதக்கிட்டு எடுக்கக்கூடாது, நல்லா வேகணும். இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கும். இப்போ நம்ம மூடி போட்டு போட்டு வதக்கலாம். உங்ககிட்ட மல்லித்தூள் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் இது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வந்து எல்லாம் வதங்கட்டும். வாசமே பெஸ்ட்மா சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம மூடி போட்டு வதக்கலாம். அப்பப்போ நம்ம கொஞ்சம் திறந்து பார்த்துட்டு கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நான் வந்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்லா வதங்க ஆரம்பிக்குது.
பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்திருச்சு இப்போ இத நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துறலாம் இப்போ இது நல்லா ஆறன உடனே நம்ம வந்து அரைச்சிட்டு வந்திரலாம் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அதே பேனை நல்லா கழுவிட்டு வச்சிருக்கேன் இதல நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம் बटर दाम पोड़नों नम्ब वंदु एन्न दाम उत्तिकना अपड़िना ला इन्द बटर इदला सेता दाम इदिकान रुसीये इपन नम्ब अरच्च वच्चिरकंद पेस्ट इदला सेतर लां अड़ुप वंदु स्लिम ले वच्चिकंग एना मेल अल्ला वंदु अटिकों आना ला अड़ुप वंदु स्लिम ले वच्चिकु उल्ला करवर नला सेतक लां इदु वंदु नला एन्न पिरिंज वर अलवुक्कु वदक्कणों மிக்ஸில உள்ள தண்ணியெல்லாம் வீணாக்கவேனா அதல அரைச்சி இத ஊத்திக்கலாம் நம்ம வந்து சிக்கன்லயும் கொஞ்சம் உப்பு போட்டுறோம் இதுலயும் கொஞ்சம் உப்பு போட்டுறோம் இப்போ டேஸ்ட்க்கு தகுந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கங்க அப்புறம் இல்லனா கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறுங்க இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரை கிளறிட்டுருங்க இப்போ நான் கொஞ்சமா இதல தண்ணி சேர்த்துக்கறேன். இது ரொம்ப திக்கா இருக்கு. தண்ணி ரொம்பவே தண்ணியா இருக்க கூடாது. கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இப்போ இத மூடி வச்சிரலாம். இப்போ இத மூடி வச்சிரலாம். ஏனா மேல எல்லாம் தெரிக்கும். மூடி வச்சிட்டு கொஞ்சம் கொஞ்ச நேரம் கழிச்சு இத கிளறி கிளறி விடுங்க. அப்பப்ப திறந்து பார்த்து கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரப்ப நம்ம சிக்கனை சேர்க்கலாம். मेल अटिमुना ना वायद पात्र रोम ना ओपन पड़ी पाकल पांग ना वो इंबर वो चिकन सेतरल ना रेडी पड़ी वजिया चिकन सेतरल चिकन सेटे ना कल की विड़ சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வந்து இது வந்து இது கூட வேகணும் சூப்பரா ரெஸ்டாரன்ட்ல செய்யற மாதிரி வாசனை சும்மா கமகமன்னு இருக்கு இப்போ இத மூடி வச்சிரலாம் இப்போ நம்ம இத ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாத்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு சிக்கன் வந்து நல்லா குக்க ஆயிடுது ரொம்ப போட்டு வந்து குக்க பண்ணக்கூடாது இப்போ நம்ம இதல வந்து கஸ்தூரி மேத்தி வந்து நல்லா நுணுக்கி வச்சிருக்கேன் இத வந்து இதல சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மேத்தி போட்டீங்கன்னா நல்லா வந்து ரெஸ்டாரன்ட்ல கிடைக்கிற அந்த फ्लेவர் மாதிரி நல்லா இருக்கும் வேற எதுவும் இதல வந்து நம்ம ஆட் பண்ண போறது கிடையாது கொஞ்சமா ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விட கூடாது லைட்டா கலரி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் அவ்வளவுதான் நம்ம பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இத சர்வ் பண்ணிரலாம் இது வந்து சப்பாத்திக்கு பூரிக்கு நான்க்கு எல்லாத்துக்கும் நல்லா ஏத்துதுங்க நல்லா இருக்கும் இதே டைப்ல செய்யுங்க நம்ம ரெஸ்டாரன்ட்ல இருக்கறதை விட நல்ல ருசியா சூப்பரா இருக்கும் உப்பு மட்டும் ಜಾஸ்தியா போட்டற கூடாது பார்த்து தான் சேக்கணும் இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க फ्रेंड्स இப்போ நம்ம இத வந்து சர்வ் பண்ணிரலாம் இது சப்பாத்தியோட இப்போ நம்ம சர்வ் பண்ண போறோம் இப்போ நம்ம बटर चिकन रेडी नम्ब को बटर वोटा हीटल मेलट आोड को फ्रेश क्रीम
அவ்வளோதான் நம்மளோட சுவையான பட்டர் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து சப்பாத்தியோட டேஸ்ட் பண்ண வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ணுறதுக்கு என் சன்ட்டை கொடுத்துருக்கேன். ஏன்னா சின்ன பிள்ளைங்க தான் வந்து சொல்லுவாங்க இல்லையா கரெக்டாக சஜஷன்லாம். கிஷோர் எப்படி இருந்துச்சு? சூப்பர் டேஸ்ட், அருமையான டேஸ்ட், ஹோட்டலில் செய்கிற மாதிரி இருக்குது. ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டீங்களா? இப்படி டேஸ்ட்டாக சாப்பிடுவீங்களா? இதோட இது சூப்பராக இருக்குது. அதோட நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் பசங்க சொன்ன மாதிரியே செய்யுங்க. எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு மெய் மறந்து போய் அவங்களால வார்த்தைகளால் சொல்ல முடியல. ஏன்னா நம்ம வீட்லேயே ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுற மாதிரியே டேஸ்ட்டாக பண்ண முடியும். அதுக்கான ஐட்டம்ஸ்லாம் நம்ம எப்பயுமே பர்ச்சேஸ் பண்ணுறப்ப வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பிள்ளைங்களுக்கு தேவைப்படுறப்ப நம்ம அதுங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா பிள்ளைங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்க தானே அம்மா நம்ம இருக்கோம். அதுங்க நம்மக்கிட்ட தானே வந்து கேட்கும் ரெஸ்டாரண்ட்டில் போய் எப்படி தான் சிக்கனை கழுவுறாங்க, எல்லாம் வந்து சுத்தம் இல்லாமல் செய்வாங்க. நம்ம வந்து வீட்டில் செய்கிறப்ப நம்ம க்ளீனாக எல்லா பொருளுமே வந்து சுத்தமாக நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து பிடிச்சதை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்ற ஒரு திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.